ஜீவ சமாதி பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சமாதி அதில்ல, ஜீவ சமாதி என்பது புருமத்தை ஒடுகின்ற காற்றுக்கு ஜீவ சமாதி. ஜீவன்னா காற்று, வந்து போகின்ற காற்று ஆன்மா. அந்த காற்று புருமத்தை ஒடுகினால் ஜீவ சமாதி. அவன் முன்னோர்கள் அவ அதுக்கு அவங்க வந்து சமாதி வாழ்க்கை அவங்க இருக்கும். இப்போ சமாதி வாழ்க்கை தான் ஞானிகள் நடத்துவது சமாதி வாழ்க்கை. ஆனால் பூமிக்குள்ளே ஒளிஞ்சு போய் பதுங்கிறதல்ல, அது சாபுக்குரிய சமாதி. அவனுடைய பயன் அது. ஞானிகள் அப்படி போக மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. சமாதி ஆகிறேன் சமாதி ஆகிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. என்ன காரணம்? அது பெரிய வார்த்தை அது. ஆக மனிதவர்க்கும் நிலை உயர வேண்டும். சமாதி வாழ்க்கைங்கிறது அப்புறம் இருக்கலாம். விபத்தில்லாது, வறுமை இல்லாது, நோய் இல்லாது, பயமில்லா வாழ்க்கை. கோடியக்கடியாக குவிந்திருக்கும் பயம் இருக்கும் நெஞ்சத்தில், என்ன ஆகுமோ ஏதாகுமோ. நம்ம அன்பருக்கும் சிலருக்கு அப்படி இருக்கலாம். ஆனால் பயப்படாத என்று சொல்வதற்கு ஞானிகள் குவிந்திருக்கிறார்கள். கோடான கோடி ஞானிகள் அஞ்சையில் லஞ்சையில் என்ன சொல்ல காத்துக்கிட்டு இருக்கிறார்கள். பயப்படாதே, நான் இருக்கேன்னு சொல்வார், நேராக சொல்ல மாட்டார். எவன் ஒருவன் ஞானிகள் சிவாய்க்கிறையோ அல்லது ராமணிக சாமியோ மாணிக்க வாசகனையோ திருநாவுக்கரசு திருநாவுக்கர் ஞானிகள் அகத்தியசனம் போன்ற ஞானிகள் சொல்லுகிறவனுக்கு அச்சம் இல்லை, காப்பாற்றப்படுவான். முன் செய்த வினையும் தீரும், மன அமைதி இருக்கும். மன அமைதியோடு மட்டுமில்லாத உடல் ஆரோக்கியம் இருக்கும், நீடி ஆயுளும் இருக்கும். அந்த ஜென்மத்தில் வாசி வாசப்படலாம் அல்லது மரணமில்லா பெருவாழ் கோவிக்கிறான் அல்லது அடுத்த ஜென்மம் வரும். ஆனால் நிச்சயம் கைகூடும் அவர்களுக்கு. ஞானியை என்ன கேட்கணும்? ஞானியை இப்போ மரண இப்போ எல்லாரும் இப்போ ஆசானை வணங்குகிறார்கள். என்ன கேட்க வேண்டும்? அடிமை உன் திருவடிக்கு தொண்டு செய்ய அருள் செய்ய வேண்டும். அடிமையை உன் திருவடிக்கு தொண்டு செய்ய வாய்ப்பு தர வேண்டும். அடிமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மகான் சிவாய்க்கனே உன் திருவடிக்கு நான் தொண்டு செய்ய ஆசைப்படுகிறேன், நீ அடிமையாக ஏற்றுக்கொள்ளு கேட்கணும். அடிமையை ஏற்றுக்கொண்டு என்னை கடைத்தேற்ற வேண்டும் என்று கேட்க வேண்டும். அதுதான் வேண்டுகோள். அதை விடுத்து வேறு எது கேட்கிறான் என்றால் இன்னும் அவன் பக்குவப்படவில்லை என்று அர்த்தம். அவன் இல்லறத்திலே இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தைக்கு கேட்கணும், அகத்தீசா உன் திருவடிக்கு நான் கொத்தடிமையாக இருக்கணும், அடிமையாக வேண்டும். அடிமை இந்த அடிமையை ஏற்று அருள் செய்ய வேண்டும். உன் அடிமையை உன் திருவடிக்கு அடிமையாக தொண்டு செய்ய அடிமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஏன் என்று கேட்பார். ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும், மரணமில்லா பெருவாழ் பெற வேண்டும். இந்த ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் இரண்டாம் நாள் முடிந்தளவுக்கு இது தியானம் செய்திருக்கிறேன், தானம் செய்திருக்கிறேன். பூமி வந்துவிட்டது, எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு. நிச்சயம் எனக்கு அந்த மரணம் வரும் எனக்கு தெரியும். ஆனால் இனி பிறவியில் இருக்கும்போதே என்னுடைய உணர்விலும் உணர்ச்சியிலும் கலக்கும். நான் குழந்தை பருவமாக இருக்கும்போது என்னை சார வேண்டும். இந்த வேண்டுகோள் முதுமரும் தெரியும், சாவு வரதான் போகும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.